ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம், பன்னீர் பெப்பர் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பன்னீர் பெப்பர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி பூ, ஒரு ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன், 15 முந்திரி பருப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிட்டோம். அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு வந்து இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து அப்படி அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடியோன்னே எடுத்து பார்த்தா நல்லா சுண்டி வருது பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி. வாங்க சாப்பிடலாம். சுட சுட சப்பாத்தி, அப்புறம் இந்த பன்னீர் பெப்பர் மசாலா கிரேவியோடு தொட்டு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதினியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.